சிவாயே நம நாங்கள் சித்தத்தாயம்மா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு பரிகார பூஜைகள். நிறைய பூஜைகள் பற்றி நான் சொல்லியிருக்கேன், எண்ணெய் தீபங்கள் பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸ்வஸ்திக் தோஷ நிவர்த்தி எண்ணெய் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது எல்லாமே மூலிகை எண்ணெய் தான். எந்த பிரார்த்தனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிறைவேறும். அந்த தீபத்தில் அவ்வளோ சக்திகள் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டு எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லலாம் ரொம்ப அப்டேட் பண்ணியிருக்கீங்க, பர்சனல் மெசேஜாக. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எண்ணெய் வந்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி தான் நான் வந்து ஆராய்ச்சி மூலமாக இந்த எண்ணெயை என்னை நேரடியாக வந்து பார்க்குறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். சரி, இப்போ வந்து கொரியர் மூலமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரப்படும். இன்றைய பதிவு வந்து ஒரு பக்தர் வந்து ரொம்ப அழுகையாக கேட்ட கேள்வி தான் இது. வீட்டில் வந்து தூங்க முடியறதில்ல, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, என்னை யாரும் நம்புறதில்ல, நான் நினைக்கிறது சில விஷயங்கள் நடக்கிறதில்ல, எந்த வேலைகள் செஞ்சாலும் என்னால் முடியறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கர்ம நிறுவத்தி பூஜைகள் செய்கிறேன், அந்த பூஜையால் எனக்கு கொஞ்சமாக நிறைய மாற்றங்கள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் சரி பண்ணிக்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சின்னு ரொம்ப சந்தோஷமாப்பா. ஏன்னா நம்ம கர்ம தோஷங்கள் பாவங்கள் இதெல்லாம் நிறைவேறினாவே கண்டிப்பாக இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைப்பதற்கு தான் இந்த பரிகார பூஜைகள் பற்றி நான் சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து நம்ம தூங்கும் போது நமக்கு வந்து நிறைய வேதனைகள் நினச்சிட்டு தூங்குகிறோம், எனக்குள்ளே இருக்க ஒரு கெட்ட சக்தி என்னை விட மாட்டேங்குது, நிறைய தீய சக்தி என்னை சுற்றியே இருக்குது, தீய சக்தியை வந்து நான் வந்து என்னை விட்டு போகணும், என் மனசுக்குள்ளே வந்து இந்த வேதனை இருக்கும் போது எனக்கே நானே ஏதாச்சும் நான் செஞ்சுக்குவேனா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து பயந்துட்டு யார்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாத தவித்து கொண்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, அம்மா இதை நான் வந்து உங்ககிட்ட வந்து வெளிப்படியாக நான் பேசிட்டேன், ஆனால் என்னை போல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. பொதுவாக பேச்சுலராக இருக்கிற பக்தருங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்டலில் தங்குறவங்க, இந்த மாதிரி தனியாக வாழ்கிறவங்களுக்கு இந்த தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்க தியானங்கள் மந்திரங்கள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும், துணையாக இருக்கும். அதே போல் வந்து வசியம் பொருட்கள், வசியம் பொருட்களில் வந்து தீய சக்தியை, அது எந்த மாதிரி சக்தி இருந்தாலும் அந்த ஒரே மூலிகை பழத்தில் வந்து சரி பண்ணிடலாம். எதுன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை பழம் தான். நீங்கள் படுக்க அறையில் வந்து நீங்கள் ஒரு சின்ன டேபிள் எப்போவுமே வைங்க, அந்த டேபிளில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மணி பிளான்ட் வைங்க, மணி பிளான்ட் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா நல்லது. அதே போல் தீய சக்தி இருக்கா, உங்களுக்கு அது தொந்தரவு கொடுக்கா, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கணும், எலுமிச்சை பழம் 4 பீஸாக வெட்டி போடணும், அதில் வந்து நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, எதுவுமே சேர்க்காதீங்க, அந்த 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு 3 எலுமிச்சை பழம் அதை அப்படியே வச்சுருங்க. அதை நீங்கள் மறுநாளே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் ஃபங்கஸ் மாதிரியாக இருக்கும். சில பேருக்கு அந்த எலுமிச்சை பழமே உப்பி இருக்கும், உப்புன மாதிரி இருக்கும், சில பேருக்கு கருகி போயிடும். அந்த மாதிரி நீங்கள் படுக்க அறையில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எலுமிச்சை பழம் வந்து காட்டி கொடுத்துடும். நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் யூடியூப் சேனலில் சித்தத்தாயின்னு போட்டிங்கன்னா அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன், அந்த லிங்க் பாருங்கள். எப்படி நம்ம வந்து வீட்டில் பூஜை செய்தால் தீய சக்தி நம்ம இல்லத்தில் விட்டு போகும், உங்களை விட்டு போகும்னு சொல்லி சில பூஜை முறைகள் சொல்லியிருக்கேன், அமாவாசை பூஜைகள் கூட சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து அந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுக்கங்க. தீய சக்தின்றது வந்து அதுவாக ஆசைப்பட்டு நம்மளை தேடி வர்றது தான். நீங்கள் யாரோ போகலைன்னா கூட தீய சக்தி உங்கள்கிட்ட நல்ல சக்தி குறைவாக இருந்ததுன்னா தீய சக்தி உங்களை தேடி வந்து உங்கள் மேலே ஏறிக்கும். சில பேருக்கு நல்ல சக்தி இருந்தால் அது விலகி போயிடும், உங்களுக்கு நிறைய கூட இருந்தே தொந்தர்கள் கொடுக்கும். அதனால் ஒரு எலுமிச்சை பழத்தால் கண்டிப்பாக அந்த தீய சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி
நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு இல்லத்தில் கெட்டது நடக்குதுன்னா நம்ம மனசுக்குள்ளே பட்டுட்டே இருக்கும், ஒரு கெட்டது நடக்க போகுது, ஏதோ ஒன்று ஆக போகுது, ஒரு வேலை விஷயமாகட்டும், ஒரு ஏதோ ஒரு நடக்க போகுது, ஒரு பந்தத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்க போகுதுன்னா அவங்களுடைய சிந்தனைகள் ஒரு நிமிஷமாவது உங்கள் கிட்டே வந்து போகும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. இல்லை வீட்டில் வந்து பால் வந்து கெட்டு போகிறது, லைட் வந்து பீஸு பல்ப் வந்து பீஸ் ஆகிடுச்சு, பல்ப் எரியல, அது நல்லா எரிஞ்சிருந்த பல்ப் அப்படின்னு சொல்லி அது நொடியில் வந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய வரும். அதே போல் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளால் வந்து அந்த நேரத்தில் வந்து யோசிக்க முடியாது, ஒரு பயம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்குதுன்னா வீட்டில் வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ நீங்கள் உடனே ஒரு எலுமிச்சை பழம் சுவாமி கிட்ட வச்சு பாருங்கள். சுவாமி கிட்ட வச்சு பார்க்கும்போது அந்த எலுமிச்சை பழம் 3 நாளுக்குள்ளே மாறிடுச்சுன்னா இல்லத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதுக்கு என்ன செய்யணும்? பூஜைகள் தான். உடனே நீங்கள் வந்து கோவிலில் இருக்க தீர்த்த தண்ணி எடுத்துன்னு வந்து வீடெல்லாம் தெளித்து விடுங்க, கோமிய தீர்த்தத்தை தெளித்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் நல்ல சக்தியை கொண்டு வர்றதுக்கு தெய்வீக பொருளை நீங்கள் உபயோகம் செய்யணும். ஸோ அதுதான் இன்னை வரை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாம் கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் பரிகாரம் இருக்குது, அதை செஞ்சாவே போதும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், மிக முக்கியமானது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பூஜையும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். போராட வேண்டிய விஷயத்தை நீங்களே தான் சரி செஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் தீய சக்தி இருக்கா பாருங்கள். அந்த தீய சக்தி இருந்தால் உடனே நீங்கள் வந்து அதற்கு பரிகாரம் செய்யுங்க. வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு படிகாரம் சொல்லியிருக்க அந்த படிகார தண்ணி வீடெல்லாம் தெளித்து விடுங்க. உங்களுக்குள்ள நீங்கள் வந்து அமைதி நிலையில் நீங்கள் தியானம் இருங்க, மந்திராட்சாரம் சொல்லுங்கள். இதையே நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை பிரகாசித்து கொள்ளலாம். இதை போல் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொன்றாக நிறைவேறும். ஸோ வந்து எப்படி அந்த தீய சக்தியை வெளியேற்றுவது அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் உங்கள்கிட்ட இருக்கோ, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு பிறகும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். சிவாயே நம குருவின்.